நிலவில் ரோவரில் உள்ள சூரிய மின்தகடு சூரியனை நோக்கி திரும்பும் வீடியோ வெளியீடு. ஊர்ந்து செல்வதற்கான ஆற்றலை சூரிய ஒளியில் இருந்து பெறும் ரோவர். கிரீஸ் அதிபர் கேத்ரினா உடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற்றது குறித்து கலந்துரையாடல். கார்கில் போர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி. லடாக் மக்களின் குரல் ஒடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. மணிப்பூர் பாலியல் வன்கொடுமை தொடர்பான 21 வழக்குகள் அசாம் மாநிலத்திற்கு மாற்றம். நியாயமான விசாரணைக்காக மாற்றப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் விளக்கம். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதித்தால் கட்சியின் செயல்பாட்டில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என நீதிபதிகள் கருத்து. சென்னை கே நகரில் இடிந்து விழும் நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள். தற்காலிக வீடுகளை வழங்க குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை. தெலங்கானா அரசின் புதிய தலைமைச் செயலகத்தின் வளாகத்திற்குள் கோயில், மசூதி, தேவாலயம் அமைப்பு. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் வழிபாடு. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைவடைந்ததாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவிப்பு. புள்ளி விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் பேச்சு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக களமிறங்க விவேக் ராமசாமிக்கு ஆதரவு அதிகரிப்பு. வேட்பாளர் தேர்விற்கு முந்தைய விவாதத்தில் ஆற்றிய உரைக்கு கட்சியினர் மத்தியில் வரவேற்பு. வாக்னர் கூலிப்படை தலைவர் பிரகோசின் மரணத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பு எதுவும் இல்லை. ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்ளின் மறுப்பு.